1911 ஆண்டு நினைவு நாள். அவர் நினைவை போற்றும் வகையில் கலைஞர் புகழ் மெய்நிகர் வர்ச்சுவாலிட்டி மேரத்தான் நிகழ்ச்சியை அதை துவக்க வைக்கிறதுக்காக என்னை அழைத்த அண்ணன் மாசவனன் அவர்களுக்கு முதலினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வருடம் இதே நிகழ்ச்சியை, இதே மேரத்தான் கலைஞர் புகழ் பன்னாட்டு வர்ச்சுவல் மேரத்தான் நிகழ்ச்சியை அண்ணா அறிவாலயத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இப்பொழுது எனக்கு அந்த வாய்ப்பை அளித்தமைக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபன் அவர்களுக்கும், அண்ணன் கணேசன் அவர்களுக்கும், நம்முடைய நாடாளுமன்ற மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், இளைஞரணி தம்பிமார்கள், இந்த கலைஞர் மேரத்தான் .com-இல் பணிபுரிபவர்கள், அதேபோல் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும், கழக மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் மாசவனன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், உதயநிதி வந்து கை ராசிக்காரர் அப்படின்னு. எனக்கு கை ராசியில் நம்பிக்கை கிடையாது, உழைப்பு மேல் நம்பிக்கை இருக்கு. ராசி பார்த்துலாம் வந்துட முடியாது. இந்த உழைப்பு வர்றதுக்கு கொஞ்சம் தயாராக இருக்கிறதுனால ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு. இன்னும் எப்படி நீங்க ஓடுறீங்களோ, நீங்க எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு சேகரபாபண்ணனா இருக்கட்டும், மன்னன் மாசவனா இருக்கட்டும், மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ இந்த வயசுல நான்லாம் வந்து படப்பிடிப்புக்கு போகணுங்கிறதுனால நிறைய உடற்பயிற்சியா செய்யணும், சில கதைகளுக்கு தேவைப்படும். ஆனால் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் போக முடியாது. ஆனால் எனக்கு அண்ணன் மாசவனனுடைய வீடியோக்களும் அவங்க பகிர்ந்திருக்கிற அவருடைய அந்த உடற்பயிற்சிகள், அந்த மேரத்தான்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கும். அவ்வளவு துடிப்பா அரசியல்ல பணிபுரிஞ்சுக்கிட்டு இவருக்கு எப்படி இவ்வளவு நேரம் கிடைக்குது அப்படின்னு. இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா, முன்னாடி தமிழ்நாட்டுல, முன்னாடி சென்னையில ஓடிட்டு இருந்தாரு, விடிய விடிய ஓடிட்டு இருந்தாரு, வெளிநாட்டாவே ஓடுவாரு. இப்போ ரிவ்யூன்னு சொல்லிட்டு இங்க போற இடத்துல எல்லாம் அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாம் கூட்டிட்டு சேர்த்து ஓடுறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமிப்பான ஒரு அரசியல் ஒரு அமைச்சராக இருந்து தலைவருடைய அந்த அன்பை பெற்று, கலைஞருடைய அன்பை பெற்று, இன்னும் எனக்கு இந்த இடத்துல இந்த கலைஞருடைய நினைவிடத்திலேயே இந்த நிகழ்ச்சி நடத்துறது வந்து, இதுல நான் கலந்துகிட்டது எனக்கு மிகப்பெரிய பெருமை. தனியோர் நிகழ்ச்சியில கலந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா கலைஞருடைய நினைவு நாள், கலைஞருடைய நினைவிடம். இன்னொன்னு, இது என்னோட தொகுதி, சேப்பாக்கு திருவள்ளிகளின் தொகுதி. காலையில 8 மணிக்கு இதே நினைவிடத்துல தான் கலைஞரிடம் வந்து தலைவரோட வந்து அந்த அஞ்சலியை செலுத்திட்டு, சேப்பாக்கம் தொகுதி திருவள்ளிக்கணி தொகுதி முழுக்க கிட்டத்தட்ட 10-11 நிகழ்ச்சிகள் நடத்தி, நலத்திட்ட உதவிகள் பல பேர் நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். பங்கேற்ற ஏற்கனவே பதிவு பண்ணவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்கெல்லாம் வெற்றிகரமாக ஓடி, நம்முடைய பிரபாகராஜா வந்து 10 கிலோமீட்டர் ஓடி இருக்காருன்னு சொல்றாங்க. கண்டிப்பா பிரபாகர்களுக்கு நான் சொல்வது 10 கிலோமீட்டர் இனிமேல் பத்தாது, இன்னும் நிறைய ஓடணும், தொகுதி முழுக்க ஓடணும். அதே மாதிரி சென்ற முறை பதிவுக்கு கட்டணம் 300 ரூபா, மற்ற செலவுகள்லாம் தவிர்த்து விட்டு 23,50,000 ரூபாய் வந்து தலைவருடைய, நம்முடைய தலைவருடைய அறிவுறுத்தல் படி அந்த சென்ற அரசுகிட்ட ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவர்கிட்ட போய் கொடுத்தோம். இந்த முறை தலைவர்கிட்டே கொண்டு போய் கொடுக்க போறோம் அப்படின்னு அண்ணன் மாசவனன் பெருமையாக சொன்னார். அதுல ஒரு சின்ன வேண்டுகோள், இப்போ 23 லட்சம் பத்தாது, அதனால இன்னும் அதிகமான பேர்கள் சேர்த்து கண்டிப்பா அது 23 லட்சத்தை இன்னும் 2 மடங்காக கொடுக்க வேண்டும் என்று உங்க எல்லாம் சார்பாக நான் கேட்டுக்கிட்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுட்டு, அண்ணன் சேகர்பாபன் அண்ணன் காலையிலிருந்து பாவம் என்னுடைய சுத்திட்டு இருக்காரு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் வந்திருந்த அத்தனை என்னுடைய தொகுதியிலே ஒரு சிறப்பான வேலை வாய்ப்பு முகாம் தயார் பண்ணியிருந்தோம், ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் திரு சிட்டரசு அவர்களுடைய ஏற்பாட்டின் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு அந்த டார்கெட் வந்து எல்லாம் கூட நினைச்சோம். 2000 பேர் வருவாங்க, கலந்துப்பாங்க நினைச்சோம். 4 மணிக்கு தொலைபேசியில் அழைச்சு விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட 4000 பேர் அதுல கலந்துட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கே 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு கொடுத்துருக்குது. அதுல 100 பேரை தேர்வு செய்து இங்க தலைவர் கலைஞர் நினைவிடத்திலேயே அதை கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களையும் இங்க வர வச்சிருக்கேன். அவங்களுக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை, இந்த மேடையை பயன்படுத்திக்கிறதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி. கலந்துக்கிற அத்தனை, ஓடப்போகிற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய
வாழ்த்துக்களையும் அன்புகளையும் பாராட்டுகளையும் அண்ணன் மாசு அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.